ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் டெய்லியுமே ஒவ்வொரு வீடியோ உங்களுக்காக என்னான்னு பார்த்தீங்கன்னா 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும், சரியா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் முதல் விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா பார்த்தீங்கன்னா 12th தமிழ், சரியா? யூனிட் நம்பர் 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கிற குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு முக்கியமான, அதாவது ஒன் வேர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு, இதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முக்கியமான விஷயங்கள் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? இப்போ அணி இலக்கண இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது ஒரு குரல் கொடுத்துட்டு அதுலேருந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அணியை சுட்டி விளக்குக, இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க கொஸ்டின் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பொருள் வேற்றுமை அணியை சான்றுடன் விளக்குக, அதுக்கப்புறம் ஏகதேச ஒருக அணியை சான்றுடன் விளக்குக, அதுக்கப்புறம் ஓமை அணியை சான்றுடன் விளக்குக, வெண்பாவின் பொது இலக்கணம் தருக, வெண்பாவிற்கு உரிய தலைகள் யாவை, இதெல்லாம் என்ன பண்ணலான்னா அதிகமாக கேட்கலாம். அதுக்கப்புறம் ஒரு விகற்பம் பல விகற்பம் என்றால் என்ன, அதுக்கப்புறம் ஈரிசை சீர்களை ஒப்பிடுக இல்லை குறிப்பிடுக கேட்கலாம். இலக்கண குறிப்பு, புணர்ச்சி விதி, பகுபத விளக்கணம், இதை கண்டிப்பாக நீங்கள் இதிலேருந்து கண்டிப்பாக நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். புணர்ச்சி விதியும் பகுபத உறுப்பினர்களும் நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் பக்க எண்கள் வந்து பார்த்திங்கன்னா 20, 21, 44, 67, 4, சரியா? 67, 4 கொஸ்டின். அதுக்கப்புறம் 70, 72, 100, 102, சரியா? அதுக்கப்புறம் 103, சரியா? அதுக்கப்புறம் 127. இந்த பக்கங்கள்லாம் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி நல்லபடியாக தெளிவாக நீங்கள் பார்த்துங்க, இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். அதுக்கப்புறம் தமிழாக்கம் பக்கமேன், அதாவது தமிழாக்கம் இதை இந்த கொஸ்டின்ஸும் நமக்கு வந்து அடிக்கடி கேட்குறாங்கல்ல, அதனால் தமிழாக்கம் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 20, 44 பக்கம் இருக்க கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் நயம் பாராட்டல், 20, 44, 70, இந்த மூணு பேஜில் இருக்க அந்த நயம் பாராட்டல் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்கும்போது குருவினா, குருவினால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழன் துணை வேண்டும் என்கிறார், அதுக்கப்புறம் நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக, அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை, சரியா? அதுக்கப்புறம் இவற்றை வயலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக என்று ஜலாலுதீன் ரூமி குறிப்பிடுவது அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு குருவினால் கேட்கலாம். அப்புறம் புக்கில் தன்மனை சிறு குறிப்பு வரைக, அதுக்கப்புறம் எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு குறிப்பிடுகிறார், வசனம் கவிதை வேறுபாடு தருக முக்கியமான கொஸ்டின், அதுக்கப்புறம் முறை வைப்பு என்றால் என்ன, எழுத்தாணியின் வகைகள் எத்தனை அவை அவை, அதுக்கப்புறம் கழிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக, அதுக்கப்புறம் தரும மிகு சென்னையில் கந்த கோட்டத்துக்குள் வளர் தலைமையங் கந்தவேலனே தொடருக்கு பதிவுரை எழுதுக அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு. அதுக்கப்புறம் சிறுவினா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இதில் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து நல்லா பார்த்துங்க, சிறுவினா வந்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுலேயும் இதில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு. அதுக்கப்புறம் ஜடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமையை எழுதுக, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் நெடுவினா வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துங்க. இதில் வந்து முக்கியமானது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதி கடிதம், உரிமை தாகம், தலைக்குளம், இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். கவிதை எழுத அறிய, அதாவது கவிதை எழுத அறிய வேண்டுமான சுரதா கூறுவனற்றை விவரிக்க அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம், சரியா? இதெல்லாம் நல்லபடியாக பார்த்துங்க. இந்த PDF ஃபைல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கனாலும் இந்த PDF ஃபைலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் 12th மட்டும் இல்லை, 12th முடிச்சதுக்கு பின்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.